கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மன் அம்மாதி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்றும், கல்மன் அம்மாதி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் கொடுக்கட்டும். கும்பிடு ஓரை குணமாக்கும் வேகம் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மன் அம்மாதி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் துர்வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்ட துர்வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோர் உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மன் அம்மாதி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் அற்பமான வாழ்வு அற்புதமை மாற, அனைத்தையும் தந்தேன் ஆள்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமை மாற, அனைத்தையும் தந்தேன் ஆள்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும். தீபத்தில் தீரியாய் எடுத்தாள் கொள்ளும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மன் அம்மாதி கரைந்தோட செய்யும்.
கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்றும் கல்மனம்மாட்டி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். கிறிஸ்தவத்தின் அடித்தளமே இரண்டு பிரதான கற்பனைகளை உள்ளடக்கியது. அதை ஒரே கற்பனை என்றே சொல்லலாம். ஏனென்றால் இயேசு சொல்லும்போது இந்த ரெண்டும் ஒப்பனையானது என்றே சொல்கிறார். முதலாவது மத்தேயு 22 அதிகாரத்திலே 37, 38, 39 வசனத்திலே இவைகளை அடங்கியிருக்கிறது. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 39 வசனம். இதற்கு ஒப்பாயிருக்கிற ரெண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இந்த இரண்டாம் கற்பனையை குறித்து கொஞ்சம் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு என்பதை உணர்ந்தவனாக உங்களுடைய கவனத்தை இந்த நேரத்தில் நான் திருப்ப விரும்புகிறேன். முதலாவது கற்பனை ஒருவேளை எல்லாருக்கும் விளங்கும். ஏனென்றால் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சக்தியோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதற்கு அநேகருக்கு விருப்பம் இருக்கும். ஆனால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிற அந்த வார்த்தை அதை நிறைவேற்றக்கூடாததை போல காட்சியளிப்பதற்கு காரணம், முதலாவது நாம் கண்டுபிடிக்கவில்லை நமக்கு பிறன் யார் என்று. ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிய வழக்கறிஞன் வந்தான். அவனிடத்தில் ஆண்டவர் இப்படித்தான் கேட்டார். இப்படி சொன்னபோது உடனே சொன்னார், அவன் சொன்னான், எனக்கு பிறன் யார்? தட் இஸ் மை ப்ராப்ளம். இதுதான் என்னுடைய பிரச்சனை. எனக்கு பிறனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பக்கத்து வீட்டுக்காரனா, கூட வேலை செய்கிறவனா, அல்லது கூட படித்தவனா, யார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் அவனுடைய பிரதான பிரச்சனையாக இருந்தது என்று அந்த பெரிய அட்வொகேட் அல்லது வழக்குரைக்கிறவன் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்ட. அதே கேள்வி இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கப்படுமானால் நாம் எப்படி பதில் சொல்வோம் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை நல்ல சமாரியனுடைய ஓமைக்கு நேராக போய் அடிபட்டு கிடக்கிறவர்கள் என்று சொல்லி நிறுத்தி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு நான் உங்களை கொஞ்சம் மேலான இடத்திற்கு எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். கொஞ்சம் இந்த கண்ணோட்டத்தோடு கூட நான் உங்களை கூட இடைபட விரும்புகிறேன். உண்மைதான், ஆண்டவர் சொன்ன ஓமையில் தேவையுள்ளவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு என்பதை ஆண்டவர் சொல்கிறதை இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கோணத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொண்டால் அதே அதிகாரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அதே 22 அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாங்கள் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 9 வசனத்தில், நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? உனக்கு பிறன் யார்? ஐயா, ஒதுக்கப்பட்டவர்கள், வழிச்சந்தியிலே வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், அல்லது கவனிப்பாரற்று இருக்கிறவர்கள், யாரும் அவர்களை கண்டுகொள்ளாமல் வழிச்சந்திகளிலே நின்று கொண்டு காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கும் ஒரு தருணம் கொடுத்து விடு. அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து விடு. அவர்களையும் அழைத்து விடு. அவர்களும் விருந்துக்கு வரட்டும். அவர்களையும் நீ பிறனாக பார்க்க ஆரம்பி என்பது ஆண்டவருடைய முதலாவது காரியம். இதை எத்தனை நேரத்தில் நாம் அனுபவிக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அநேக நேரங்களில் நாம் இப்படி பார்ப்பதில்லை. வழிச்சந்துகளில் நிற்கிறவர்கள் ஏராளம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வசனம் மிகவும் அழகானது. 10 வசனத்தில், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய், அதை ஹைவேஸ் அண்ட் பைவேஸ் என்று வேற ஒரு சுவிசேஷம் சொல்கிறது. பெரும் வழிகளிலே, சந்துகளிலே, ரெண்டுலேயும் நிற்கிறவர்கள், அவர்கள் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும். இப்பொழுது நான் ஒரு காரியத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அநேக நேரங்களில் நாம் நல்லாரை கண்டுகொள்வோம், பொல்லாதவர்களை கண்டுகொள்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பிறன் யாரையா? தேவையுள்ள மனுஷன். இதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு தேவையோடு கூட இருக்கிற மனுஷன் எனக்கு பிறன். அந்த தேவையோடு கூட இருக்கிற மனுஷன் நம்ம நல்லவனாயிருக்கலாம் அல்லது பொல்லாதவனாயிருக்கலாம், எனக்கு தெரியாது. நானே தீர்மானித்திருக்கலாம் இவன் நல்லவன் இவன் பொல்லாதவன்னு. நானே தீர்மானித்துக் கொள்ளலாம்.
ஆண்டவர் சொல்லும்போது சமாரியன் நல்லவன் என்று சொல்லவில்லை, நாமே தான் போட்டுக்கொண்டோம் நல்ல சமாரியன் என்று. நாம் தான் தீர்மானித்துக் கொண்டோம், அவர் ஒரு சமாரியன் என்று தான் சொன்னார். நாம் தான் கெட்டகுமாரன் என்று வேதம் சொல்லவில்லை, நாம் தாம் அவனை கெட்டவனாக மாற்றிவிட்டோம். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நம்முடைய ஸ்டாண்டர்டை வைத்து தான் நாம் தீர்மானிக்கிறது. ஆனால் நமக்கு பிறன் யார், நல்லாரும் பொல்லாரும், பெரும் வழியில் நிற்கிறவர்களும் குறுகிய வழியில் நிற்கிறவர்களும், இவர்களை பார்ப்பதற்கான கண்கள் நமக்கு கிடைக்குமானால் பிறன் யார் என்கிறதை நாம் எளிதாக எளிதாக புரிந்து கொள்ளலாம். தேவையோடு விசேஷமாக ராஜாவின் வருந்துக்கு வருவதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறவர்கள் அனைவரும் நமக்கு பிறனே. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யார் என்று கேட்கிறீர்களா? யாக்கோபு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், அவனையும் நான் பிறன் என்றே அழைக்க விரும்புகிறேன். யாக்கோபு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் நான்காவது வசனத்தில் கூலிக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது கடனாளிகள் என்று சொல்லப்படுகிறது. ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 4வது வசனத்தில் உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் இடுகிறது. அறுத்தவருடைய கூக்குரல் சேனைகளுடைய கத்தரின் செவிகளில் பட்டது. இவர்களும் உங்களுக்கு பிறன்தான். இவருடைய நிலைமை என்ன? அவர்களுடைய கூலியை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருந்த போதிலும் வேண்டுமென்றே கால தாமதம் பண்ணுகிறதும் நீ கண்டுகொள்ளாமல் இருக்கிறதை குறிக்கிறதே. அல்லது கடன் வாங்கிவிட்டு காணாமல் திரிகிறவர்களும் உண்டு. சில கடைகளிலே, பெட்டி கடைகளிலே போய் சாமான் வாங்குவார்கள். அண்ணன் வீட்டுக்கு போனவனே எடுத்து கொண்டு வந்து திரும்ப தருவேன் என்று அவரும் நம்பி கொடுத்து விடுவார். அவனோ சின்ன வெட்டி கடை வைத்திருப்பான், அவனுக்கு 1000 ரூபாய் பெரிய காரியமாக இருக்கும். இவர் 1000 ரூபாய்க்கு சம்பளம் சாமானை வாங்கி கொண்டு போயிட்டு இந்தா போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று இந்தா போனவர் தான். அதற்கு பிறகு இந்த வழியே வரமாட்டார், வேறு வழியாகவே சென்று கொண்டிருப்பார். இப்படி ஏமாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர்கள்! என்ன ஆண்டவர் பிறன் என்று சொல்கிறார்? பிறன் என்று சொல்கிறவன் இவனும் தேவையுள்ளவன். அவனுடைய வியாபாரமே நசித்து போகும், அவனுடைய எதிர்காலமே குலைந்து போகும். அதை பற்றி நமக்கு அவர் இல்லை. 1000 ரூபாய் என்ன குறைஞ்சா போயிடுறான். நீ வாங்கும்போது நீ அப்படி சொல்லிக்கொண்டு வாங்கியிருக்கலாமே. நன்றாய் கவனியுங்கள், நம்முடைய மனநிலை நிமித்தம் மற்றவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களும் பிறனானவர்களே. முதலாவது கூட்டம் அறுத்தவனுடைய கூலியை கொடுக்க வேண்டும். கொடுக்கலைன்னா அறுக்கிறதுலேருந்து எடுத்துக்கொடு. பாசி இல்லை என்றால் இருக்கிற அரிசியை எடுத்துக்கொடு, அல்லது நெல்லை எடுத்துக்கொடு. அதை விட்டு விட்டு அதை ஏன் பிடித்து வைத்திருக்க? அவன் அன்றாட காட்சி, அவன் வயிறு ஒட்டி போயிருக்கிறது, அதை குறித்து உனக்கு கவலை இல்லை. அது உன்னுடைய மனநிலையினால் உண்டானது. அல்லது ஒரு சின்ன கடைக்காரண்டத்தில் வாங்கினதை, கைமாற்றாக வாங்கினதை கொடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் அவன் பார்த்துக்கொள்ளட்டும், அவன் கஷ்டப்படலையா? என்னுடைய மனநிலை நிமித்தம் ஒதுக்கப்படுகிறவர்களும் நமக்கு பிறனானவர்களே. என்னுடைய மனநிலையை வைத்து நான் மற்றவர்களை ஒதுக்கி விடுவதற்கு வாய்ப்புண்டு. அவர்கள் அதற்கு உரியவர்களாக இருந்தாலும் ஒதுக்கிவிட முடியும், அல்லது அவர்களுக்கிடத்தில் நான் வாங்கினதுக்கு நான் கடனாளியாக இருந்தாலும் ஒதுக்கிவிட முடியும். ஆனால் ஜெபிக்கும் போது மாத்திரம் சொல்லுவோம், நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு எல்லாவற்றையும் திருப்பம் கொடுத்து விடுகிறது போல. எத்தனை பரிதாபமான ஒரு காரியம். 3வது கூட்டத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 3வது கூட்டத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தின் 20வது வசனம். ஒருவேளை இதை நான் கொஞ்சம் உபயோகப்படுத்தும் போது மற்றவர்களுக்கு சந்தேகம் வரலாம், நான் கொஞ்சம் மாறாக உபயோகப்படுத்துவது போல. ஆனால் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தின் 20வது வசனம் சொல்கிறது, மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நான் கண்டும் கண்டுகொள்ளாமல் போவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. சமாரியனை அடிபட்டிருந்த சமாரியனே லேவியனும் ஆசாரியனும் கண்டும் கண்டுகொள்ளாமல் போனதைத்தான் நான் வைத்து பேசுகிறேன். சிலர் பாவம் செய்கிறது நமக்கு தெரிகிறது, வார்த்தையினாலே செய்கையினாலே
சில கிரியையினாலே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். ஆனால் நமக்கு எதுக்குப்பா வந்தது, வழியில் போகிற நாயை எதுக்குப்பா காதை பிடிச்சி இழுப்பான், அது நம்ம மேலே பாய போகுதுன்னு சொல்லி ஒதுங்கி போகிறோம் அல்லவா. பாவம் செய்தவர்களை நான் அப்படி விட்டு விட்டு போகிறது நான் கண்டுகொள்ளாமல் போகிற லேவியனுக்கும் ஆசாரியனுக்கு என்னை ஒப்பாக்குகிறது. நான் அவர்களுடைய குற்றத்தை நான் நின்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு நான் வண்டியில் வந்து கொண்டிருந்தேன், எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தை விட்டு போய் கொண்டிருந்தார்கள். இடது பக்கமாக ரெண்டு குட்டி பிள்ளைகள் மாத்திரம் தனியாக வலது பக்கமாக போய் கொண்டிருந்தார்கள். என்னுடைய டிரைவர் ஹார்ன் அடித்தான், நிறுத்தினான், பிள்ளைகள் போகும் வரை காத்திருந்தான். நான் ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு, அந்த குட்டி பிள்ளைகள் அவர்கள் எல்கேஜி அல்லது யூகேஜி தான் படிப்பார்கள், நான் சொன்னேன் போகும்போது எப்பொழுதும் இடது பக்கமாக போக வேண்டும். இதை அவர்கள் பாவம் செய்யவில்லை, தவறு செய்கிறார்கள். இந்த தவறை நான் அவர்களுக்கு சுட்டி காட்டுதலே என்ன குறைந்து போய்விடுகிறது? ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். அங்கிள் சொல்லியிருக்கிறார், எப்பொழுது போனாலும் இடது பக்கமாக போக வேண்டும் என்று. இது ஒரு சின்ன காரியம்தான், ஆனால் அதை நான் கண்டுகொள்ளாமல் போக முடியும், நான் கண்டுகொள்ளாமல் போயிருக்க முடியும். எத்தனை நேரங்களிலே ஒருவருடைய வாயிலிருந்து தவறான வார்த்தைகள் வருகிறது, தவறான கிரியைகளிலே ஈடுபடுகிறார்கள். அன்றைக்கு ஒரு மனுஷன் குடித்து விட்டு நிற்கிறான், நான் அவனுடைய கையில் அவனுடைய தோளில் கையை போட்டு சொன்னேன், நீ குடிக்கிறதுனால எனக்கு உனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறேன். ஒரு லாபம் இல்லை, சம்பாதிக்கிறதெல்லாம் போனதான் மிச்சம் சொல்கிறான். புரிகிறது அல்லவா? ஆனால் நான் கண்டுகொள்ளாமல் போய்விடும், குடிகாரன்கிட்ட போய் என்னையா பேசுறது என்று போய்விடலாம். அருமையானவர்களே, எனக்கு பிறன் யார் என்று சொல்லும்போது நான் கண்டுகொள்ளாமல் போகிறதற்கான வாய்ப்பு பெற்றிருக்கிற அனைத்து பேரும் பிறன் தான். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன், என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். நீதிமொழிகள் 24வது அதிகாரம், நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தில் சாலமோன் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறான். 11வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், தெரிந்த வசனம் ஆனால் வாசிக்கலாம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. அநேக நேரங்களிலே என்னை பாதுகாக்க வேண்டும் என்கிற தன்னயம், அநேக நேரங்களிலே நாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதவர்களாக மாற்றிவிட்டு கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி போய்விடும்படியான ஒரு காரியத்தை செயல்பட வைத்துவிடும். ஆண்டவர் அந்த சமாரியன் ஓமையிலே ரெண்டு பேரை காண்பிக்கிறார். நல்ல ரிலிஜியஸ் பீப்புள் தான், ஆசாரியன் லேவியன், ஆனால் இன்னொரு சமாரியன் வருகிறான். கண்டுகொள்ள வேண்டியவர்களை கண்டுகொள்ளாமல் போனார்கள் அவர்கள். கண்டுகொள்ளாமல் போகிற இந்த நான்கு காரியங்களை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நான் இன்றைக்கு எப்படி வாழ்கிறேன்? தேவையோடு கூட நிற்கிறவர்கள் அவர்களும் பங்கு பெற மாட்டார்களா என்கிற ஒரு ஆதங்கம் என்னை பற்றி பிடித்தால் எத்தனை நலமாயிருக்கும். என்னுடைய மனநிலை நிமித்தம் நான் தள்ளி வைக்கப்படுகிறவர்கள் அவர்களை குறித்து நான் கரிசனை கொண்டால் எத்தனை நலமாயிருக்கும். அல்லது நான் சொன்னது போல, நான் மூன்றாவதாக உங்களுக்கு சொன்னது போல, நான் கண்டிக்க வேண்டியவர்களை கண்டிக்காமலே விட்டிருக்கிறதுனால ஏற்படுகிற பெரிய ஆபத்து. நான்காவதாக, தண்டனைக்கு புறப்பட்டு போய்கொண்டிருக்கிறவர்கள் தடுக்கிறதற்கு எனக்கு பலன் இருக்கிறது அல்லது வாய்ப்பு இருக்கிறது, நான் உபயோகப்படுத்தாமல் கண்டுகொள்ளாமல் போனாலும் நான் பிறனை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம். இரண்டாவது கட்டளை இதற்கு ஒப்பானது என்று பிரதான கட்டளையோடு கூட ஆண்டவர் ஒப்பிடுகிற அந்த கட்டளை, உன்னை போல பிறனையும் நேசி என்பதே. உன்னை போல நேசி என்பது உன்னுடைய செல்ஃபில் இருந்து, உன்னுடைய சுயத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து இப்படிப்பட்டவர்களையும் நீ நேசிக்க கற்றுக்கொள்வாயா என்று புலம்புகிற ஒரு ஆண்டவரை, அப்படிப்பட்ட இருதயத்தை உடைய ஆண்டவரை பார்த்தோமானால் எத்தனை நலமாயிருக்கும். அப்படிப்பட்ட தரிசனம் நமக்கு உண்டானால் எத்தனை நலமாயிருக்கும். தேவன் அந்த கிருபையை நமக்குள்ள ஊற்றி வழங்கும்படியாக, பரிசுத்தாவியானவர் நம்மை ஏவி எழுப்பும்படியாக, பிறனை விசாரிக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீயும் போய் இப்படியே செய். அவனுடைய கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர், நீயும் போய் அந்தபடியே செய். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பெரிய சவால். நான் யார் மேல் கரிசனையாயிருக்கிறேன்?
நான் யார் மேல் கவலையாயிருக்கிறேன், யாரை குறித்து வேதனைப்படுகிறேன், யாருக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன், இதை குறித்த ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய மனதில் எழுதுவாராக. அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்களை மூடி ஜபிக்கலாமா? ஆளியும் ஜனத்தின் ஆளு குரல் அன்பரே என்னையும் ஊரு காதோ, மாளுவோரை மீட்க வந்தவரே, மாண்டிடும் மக்களை மீட்டிடவே, அனுப்புமே என்னையுமே ஆண்டவரே உம்மை வேண்டுகிறே. அன்பென்னும் ஆவியால் என்னையும் ஆண்டவரே நீ நிரப்பிடும், ஆயுள் முழுதும் நின் சேவை செய்ய ஆண்டவரே என்னை அனுப்பிடும். வல்ல பிதாவே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்கிற நாங்கள் அதற்கு ஒப்பனையாயிருக்கிற இன்னொரு கற்பனையை எளிதாக லேசாக எடுத்துக்கொள்கிறோமே. உம்முடைய திவ்ய அன்பினாலே, பரலோகத்தின் அன்பினாலே எங்களை நிரப்புவீராக. எங்களுக்கு பிறனாக மற்றவர்களை சரியாக பார்க்கத்தக்கதான கண்களை எங்களுக்கு தருவீராக. அவர்கள் மேல் மனதிறங்குகிற சுபாவத்தை கட்டளையிடுவீராக. அந்த தெய்வீக அன்பு எங்களை உருக்கட்டும், உதவி செய்கிறவர்களாக மாற்றட்டும், எங்களுடைய சுயத்தை விட்டு வெளியே கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.